Hi friends, welcome to CyberTechTamil. In this video, we will make a Karnan Movie title card video. Click on the link in the description. If you are not subscribed to our channel, subscribe and click the bell button. Click on the video. Friends, if you are Tamil part, you can use the Tamil part. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100 வகையான தமிழ் வானொலிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் தமிழ் பாடல்களை டவுன்லோட் செய்து கொள்ளவும் முடியும், ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் ஆப் அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் டிஃபால்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் நீங்கள் இடையில ரெண்டு கேப் கூட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லி நான் அப்புறமா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அலைன்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் நான் கொடுத்துருக்குற ஃபோண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி அந்த ஃபோண்டோட எடிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் டெக்ஸ்டர் இமேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டரி கொடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா அது கீழே இருக்க எனபிள் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டில் செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஃபால்ட்டாக இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் இதை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நடுவில் செலக்ட் ஆகி வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர்னு லாஸ்ட் லெட்டர் மாற மாதிரி தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற டெக்ஸ்டையும் விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் கரனோட டைட்டில் நான் மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதோட இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கெயின் மாஸ்டரில் போய் பார்ப்போம். நீங்கள் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் 16:9 ரேஷியோவில் இருக்கிற ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணி நியூ ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மீடியாவில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் பிக்சல் ஆப்பில் செய்து வச்ச பிஎன்ஜியை நாங்கள் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட்டு இதில் எங்களுக்கு வந்து அந்த இதில் ஃப்ளாஷ் அடிக்குதோ அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா நான் லேயரில் மீடியா செலக்ட் பண்ணி அந்த பிஎன்ஜியை நான் இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் அந்த பிஎன்ஜியை இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபேட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேட் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 செகண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அது நமக்கு ஒரு இன்ட்ரோவாகவே மேக் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த பிஎன்ஜியை நம்ம எந்த லெந்துக்கு வேணுமோ அந்த லெந்துக்கு லெந்தாக இழுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்துட்டு நான் ப்ளே பண்ணோம்னு சொன்னால் நமக்கு கர்ணன் மூவியில் எப்படி டைட்டில் வருமோ அதே போலவே நமக்கு நாம் செஞ்ச மூவியும் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த குவாலிட்டி தேவையோ நீங்கள் அந்த குவாலிட்டியில் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய டைட்டில்ஸ் வீடியோஸ் வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் என்னென்ன மூவிக்கு உங்களுக்கு டைட்டில் கார்டு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக நாம் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.